பிளெண்டர் டுடோரியல்களுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியல் பிளெண்டர் 259 ல் 3D கர்சர் குறித்தது. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது 3D கர்சர் என்றால் என்ன, பிளெண்டரில் 3D கர்சரை பயன்படுத்தி 3D வியூவுக்கு புது ஆப்ஜெக்ட்ஸ் ஐ எவ்வாறு சேர்ப்பது, மற்றும் பிளெண்டரில் 3D கர்சருக்கு ஸ்னாப்பிங் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு பிளெண்டரை நிறுவ தெரியும் என கொள்கிறேன். இல்லையெனில் இன்ஸ்டாலிங் பிளெண்டர் குறித்த முன் டுடோரியல்களை காணவும். பிளெண்டர் ஸ்கிரீனின் நடுவில் காணும் கிராஸ் ஹேர் உள்ள சிவப்பு மற்றும் வெள்ளை வளையம் 3D கர்சர் ஆகும். பிளெண்டரில் 3D கர்சரை பார்க்கலாம். அதற்கு பிளெண்டரை திறக்க வேண்டும். பிளெண்டரை திறக்க இரண்டு வழிகள் உள்ளன. டெஸ்க்டாப்பில் உள்ள பிளெண்டர் ஐக்கானை ரைட் கிளிக் செய்து ஓபனை சொடுக்கவும். இரண்டாவது எளிய வழி, பிளெண்டரை திறக்க டெஸ்க்டாப்பில் பிளெண்டர் ஐக்கானை டபுள் கிளிக் செய்க. இது பிளெண்டர் 2.59. இங்கே காட்டப்படும் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் 1024x768 பிக்சல்ஸ் என்பதை கவனிக்கவும். அனைத்து ஆப்ஷன்களையும் புரிந்து கொள்ள இன்டர்ஃபேஸில் ஃபாண்ட் அளவு அதிகமாக்கப்படுகிறது. இன்டர்ஃபேஸ் ஃபாண்ட் அளவை அதிகரிப்பதை கற்க யூசர் ப்ரெஃபரன்சஸ் குறித்த டுடோரியலை காணவும். இந்த வெல்கம் பேஜ் அல்லது ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் பிளெண்டரை கற்க சில பயனுள்ள ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் ஐ காட்டுகிறது. ஸ்பிளாஷ் ஸ்கிரீனை நீக்க கீபோர்டில் எஸ்கேப்பை அழுத்தவும், அல்லது ஸ்பிளாஷ் ஸ்கிரீனை தவிர்த்து பிளெண்டர் இன்டர்ஃபேஸில் எங்காவது சொடுக்கவும். இப்போது டிஃபால்ட் பிளெண்டர் வர்க்ஸ்பேஸ் ஐ காணலாம். 3D கர்சர் திரையின் நடுவில் வலது பக்கம் கியூபால் சுழப்பட்டுள்ளது. கர்சரை சரியாக பார்க்க முடியாது என்பதால் கியூபை நீக்க வேண்டும். டிஃபால்ட்டாக கியூப் ஏற்கனவே தேர்வாகியுள்ளது. அதை நீக்க கீபோர்டில் டெலிட் பட்டனை அழுத்தவும், டெலிட்டில் சொடுக்கவும். இப்போது 3D கர்சரை சரியாக பார்க்க முடியும். 3D சீனுக்கு புது ஆப்ஜெக்ட் சேர்த்த இடத்தை குறிப்பிடுவது 3D கர்சரின் முக்கிய நோக்கம். மெனு பாரில் ஆட் பின் மெஷுக்கு சென்று கியூபில் சொடுக்கவும். 3D வியூவுக்கு புது ஆப்ஜெக்டை சேர்க்க ஷார்ட்கட்டான Shift plus Aவையும் பயன்படுத்தலாம். 3D வியூவுக்கு ஒரு புது கியூப் சேர்க்கப்படுகிறது. பார்ப்பது போல 3D கர்சர் உள்ள அதே இடத்தில் புது கியூப் தோன்றுகிறது. இப்போது புது இடத்தில் ஒரு புது ஆப்ஜெக்டை சேர்ப்பதை காண்போம். முதலில் 3D கர்சரை புது இடத்திற்கு நகர்த்த வேண்டும். அதற்கு 3D ஸ்பேஸின் எங்காவது சொடுக்கலாம். நான் கியூபின் இடப்பக்கம் சொடுக்குகிறேன். புது ஆப்ஜெக்டை சேர்க்க Shift plus A. மெஷ் பின் யூவி ஸ்பியரில் சொடுக்குக. த்ரீடி கர்சரின் புது இடத்தில் யூவி ஸ்பியர் தோன்றுகிறது. இப்போது 3D கர்சருக்கு ஸ்னாப்பிங் ஆப்ஷன்ஸ் ஐ பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இதுதான் ஸ்னாப் மெனு. இங்கே பல ஆப்ஷன்ஸ் உள்ளன. கீபோர்ட் ஷார்ட்கட் Shift plus S ஐயும் பயன்படுத்தலாம். செலக்ஷன் டு கர்சரை சொடுக்க தேர்ந்தெடுத்த ஐட்டம் 3D கர்சருக்கு ஒட்டிக்கொள்கிறது. உதாரணமாக 3D கர்சருக்கு கியூபை ஸ்னாப் செய்யலாம். கியூபில் ரைட் கிளிக் செய்க. ஸ்னாப் மெனுவை பார்க்க Shift plus S. செலக்ஷன் டு கர்சரை சொடுக்கவும்.
கியூப் 3D கர்சருக்கு ஒட்டிக்கொள்கிறது. இப்போது கியூபை வலப்பக்கம் நகர்த்துவோம். பச்சை அம்புக்குறியை சொடுக்கி பிடித்து வலப்பக்கம் நகர்த்தவும். இதற்கு கீபோர்ட் ஷார்ட்கட் G+Y. 3D வியூவில் ஆப்ஜெக்ட்களை நகர்த்துதல் பற்றி மேலும் அறிய பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் இன் பேசிக் டிஸ்கிரிப்ஷன் டியூட்டோரியலை காணவும். ஸ்னாப் மெனுவை திறக்க Shift+S. கர்சர் டு செலக்டட் ஐ சொடுக்கவும். 3D கர்சர் புது இடத்தில் கியூபின் நடுவில் பொருத்தப்படுகிறது. ஒரே நேரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஜெக்ட்களை தேர்ந்தெடுத்தால் இங்கே கியூப் மற்றும் யூவி ஸ்பியர். கர்சர் டு செலக்டட் தேர்ந்தெடுத்த ஆப்ஜெக்ட்களுக்கு நடுவில் கர்சரை பொருத்துகிறது. செய்து காட்டுகிறேன். பார்ப்பது போல கியூப் தேர்வாகியுள்ளது. யூவி ஸ்பியரை தேர்ந்தெடுக்க Shift+Right கிளிக். ஒரே நேரத்தில் இரு ஆப்ஜெக்ட்களை தேர்ந்தெடுத்தோம். ஸ்னாப் மெனுவுக்கு Shift+S. கர்சர் டு செலக்டடில் சொடுக்கவும். 3D கர்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு ஆப்ஜெக்ட்களுக்கு நடுவில் பொருத்தப்படுகிறது. இப்போது ஷிஃப்டை பிடித்து லாம்பில் சொடுக்கவும். ஸ்னாப் மெனுவுக்கு Shift+S. கர்சர் டு செலக்டடில் சொடுக்கவும். 3D கர்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று ஆப்ஜெக்ட்களுக்கு நடுவில் பொருத்தப்படுகிறது. 3D கர்சரை நகர்த்த 3D வியூவில் ஏதாவது புள்ளியில் சொடுக்கவும். கீழே வலப்பக்கம் சொடுக்குகிறேன். ஸ்னாப் மெனுவுக்கு Shift+S. கர்சர் டு சென்டரில் சொடுக்கவும். 3D கர்சர் 3D வியூவின் நடுவில் பொருத்தப்படுகிறது. ஆப்ஜெக்ட்ஸ் தேர்வு செய்ததை நீக்க கீபோர்டில் ஏவை அழுத்தவும். இப்போது யூவி ஸ்பியரை ரைட் கிளிக் செய்து தேர்வு செய்ததை நீக்க கீபோர்டில் ஏவை அழுத்தவும். ஸ்னாப் மெனுவுக்கு Shift+S. கர்சர் டு ஆக்டிவில் சொடுக்கவும். கடைசியாக செயலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூவி ஸ்பியரின் நடுவில் 3D கர்சர் பொருத்தப்படுகிறது. மாடலிங்கில் பிவோட் பாயிண்ட் ஆக பயன்படுத்தும் போது 3D கர்சர் கூடுதல் நன்மைகளை தருகிறது. ஆனால் அதை பின்வரும் டியூட்டோரியல்களில் காண்போம். த்ரீடி கர்சரை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் 3D வியூவுக்கு புது ஆப்ஜெக்ட்களை சேர்க்க முயற்சிக்கவும். பிறகு ஸ்னாப் மெனுவில் உள்ள ஸ்னாப்பிங் ஆப்ஷன்களை ஆராயவும். பிளெண்டரின் 3D கர்சர் மீதான இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது. மூலப்பாடம் ப்ராஜெக்ட் ஆஸ்கார். இதற்கு ஆதரவு ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு oscar.iitb.ac.in மற்றும் spoken-tutorial.org/nmeict-intro. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org. நன்றி.